இல்ல அதே போல பிச்சைங்கிற வார்த்தையும் தேவையில்ல சொல்லுங்க. அவை குறிப்பில் வேண்டாம்னு நினைக்கலாம். ஏழு கோடி மக்களுடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய அந்த கண்ணனை வெறி கும்பலுக்கு ஒரு பாலத்தை பூட்ட வேண்டும். நீங்கள் பூட்டவில்லை, நாங்கள் பூட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுங்க. மாண்புமிகு உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி நீர் என்பது நாம் கர்நாடகத்திடத்திலோ ஒன்றிய அரசிடத்திலோ அல்லது காவேரி நீர் மேலாண்மை வாரிய இடத்திலோ நாம் பிச்சை கேட்கிற விஷயம் அல்ல. காவேரி நீர் என்பது நம்முடைய பிறப்புரிமை. காவேரி என்கிற பெயர் தூய தமிழில் இருப்பதை கொண்டு இது கர்நாடகத்திற்காரர்கள் எந்த விதத்திலும் சொந்தம் கொட முடியாத ஒன்று. லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே காவேரி தமிழ்நாட்டின் உரிமையாக பல்வேறு சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டு வந்திருக்கிறது. இந்த வரலாற்று உரிமை கொண்ட தமிழ் இனம் இன்றைக்கு அண்டை மாநிலத்தில் குடிநீருக்காகவும் டெல்டா மாவட்டத்துடைய விவசாயிகளின் வாழ்வுரிமைக்காகவும் நாம் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதும் இங்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான குழுக்கள் ஒன்றிய தலைமை அமைச்சர்களை சந்திப்பதும் நீர் மேலாண்மை வாரியத்திடம் முறையிடுவதும் அதையும் தாண்டி இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகார மையமாக இருக்கின்ற உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவதுமாகவே கடந்த 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒன்றியத்தில் ஆட்சி செய்கின்ற எந்த ஒரு அரசாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குரிய தண்ணீர் பகிர்வை தருவதற்கு மறுத்து அங்கிருக்கிற கன்னட வேதிய இனவெறி கும்பல்களை தூண்டிவிட்டு 50 ஆண்டுகாலமாக தமிழ்நாட்டு தமிழர்கள் அங்கு வாழ்கின்றவர்களுக்கும் வேலை நிமித்தமாக சென்றவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகியதோடு மட்டுமல்லாமல் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள். இதற்காக அந்த தமிழர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உரிய அந்த இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அங்கு ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் அரசோ பிஜேபி அரசோ அதற்குரிய நிவாரணங்களை வழங்குவதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனையில் நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு தருகின்ற ஒரு முயற்சியில் இந்த சிறப்பு தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் வரவேற்கிற அதே வேளையில் ஒன்றிய அரசு புள்ளியும் கிள்ளிவிட்டு தொட்டிலும் ஆட்டுகின்ற நிகழ்வாக மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு பூர்வாங்க அனுமதியை அளித்திருப்பதும் நாம் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு சென்று சந்திக்கின்ற போது பேரவை குழுவில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் சந்திக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அனுமதி அளிப்பதும் இத்தனை முறை முறையிட்டும் கூட ஒரே ஒரு ஆண்டு கூட வரலாற்றில் சம்பா குறுவை சாகுபடிகளுக்கும் சரி 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கின்ற காவேரியினுடைய உரிமை நீரை நமக்கு தந்ததாக வரலாறு இல்லை. 800 TMC இருந்த குடிநீர் பாசன நீரை இன்றைக்கு கர்நாடகம் பெரும்பகுதியை தனதாக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முதலமைச்சருடைய ஆட்சி காலத்திலும் நாம் நமக்கான உரிமை நீரை விட்டுக் கொடுத்து வந்து இன்றைக்கு அது 200 TMC குறைவாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 172 TMC ஆவது முறையாக சம்பா குறுவை சாகுபடி காலங்களில் நமக்கு வழங்கியிருக்கிறதா என்று சொன்னால் கர்நாடகம் வழங்கவில்லை. அதற்கு நேர்மாறாக கர்நாடகா தமிழ்நாட்டை ஒரு வடிகால் பிரதேசமாக அங்கு அணைகளுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற போது மழை வெள்ளம் அதிகமாக ஏற்பட்டு பெங்களூரும் கர்நாடக விவசாயிகளுக்கும் உயிருக்கும் உடமைக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது மட்டும் 24 கனஅடி 50,000 கனஅடி 55,000 கனஅடி ஒகேனக்கிலே நீர் ஓடி வருகிறது. கரையோர கடலோர மாவட்டத்தில் தொடங்கி இன்னைக்கு டெல்டா மாவட்டம் வரையில் இந்த ஆற்று கிளைஞர்களால் தமிழ்நாட்டு விவசாயிகளும் தமிழ்நாட்டு குடிசை வாழ் மக்களும் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிற அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக இதற்கு துணை போகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி ஒரு பேரணியை நான் ஒழுங்கு செய்த போது நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய காவல்துறையும் எங்களை சிறிதளவில் கூட கவர்னருடைய இல்லத்தின் தலை பக்கம் கூட போகக்கூடாது என்று கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் காவேரியில் காவல்துறை தீயணைப்புத்துறை அங்கிருக்கிற அரசு இயந்திரங்கள் வேடிக்கை பார்க்க பார்க்க தமிழர்கள் உடைமைகளும் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழல் உருவாக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திருவுருவப்படம் அசிங்கப்படுத்தப்படுகிறது, அங்கு சமாதி செய்வது போல் காட்சிப்படுத்தப்படுகிறது. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்து ஒரு இனமதை உருவாக்குவதற்கான தேர்தல் காலத்தில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே, இந்த தீர்மானத்தை வரவேற்கிற இதே நேரத்தில் நாங்கள் எதிர்வினை என்பது மாண்புமிகு உறுப்பினர் பேசும்போது முதலமைச்சரை தவறா சித்தரிச்சாங்கிறதெல்லாம் நீக்கிருந்தேன்.
இல்ல அதே போல பிச்சைங்கிற வார்த்தையும் தேவையில்ல சொல்லுங்க. அவை குறிப்பில் வேண்டாம் நினைக்கலாம். ஏழு மணி மக்களுடைய முதலமைச்சரை அசிங்கப்படுத்திய அவமானப்படுத்திய அந்த கண்ணர வெறி கும்பலுக்கு ஒரு பாலத்தை புகட்ட வேண்டும். நீங்கள் புகட்டவில்லை என்றால் நாங்கள் கூட்டுவதற்கு தயாராக இருக்கிறோம். அனுமதி கொடுங்க. பேரணி போக கூட அனுமதி என்ன நியாயம் இது? ஆக என்னுடைய வேண்டுகோள் என்பது பேரவைத் தலைவர் அவர்களே, உச்ச நீதிமன்றமும் காவேரி நீர் மேலாண்மையும் கூறியும் ஒரு சொட்டு தண்ணீரை தர மறுக்கிறவருக்கு இந்திய ஒன்றிய அரசு நியாயமாக இந்திய ஆட்சியை நடத்துகிறது என்று சொன்னால், இந்திய துணை ராணுவத்தை அனுப்பி அணையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு காவேரி மேலாண்மை வாரிய அதிகாரிகளோடு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சம்பா குருவுபடி காலநிலையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை திறந்து விடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து முதலமைச்சர் அவர்களுடைய இந்த அரசியல் தீர்மானத்தை வரவேற்று நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.